அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக 12ஆம் இடத்தை பற்றி இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய 12ஆம் இடம் எந்த அளவுக்கு முக்கியம் ஜாதக ரீதியில்ன்றத பார்க்கலாம். இப்போ 12ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருடைய அயன சயன போகமான விரயஸ்தானம். ஜாதகருடைய விரயங்கள் எப்படி ஏற்படும், அவருடைய அயன சயனங்களை பற்றி சொல்லக்கூடியது, ஒரு நாளினுடைய முடிவு இறுதிகள் அனைத்துமே இந்த 12ஆம் இடத்துல தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதுபோல ஒரு மனிதனுடைய தூரதேச வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, பரதேச வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பூர்வீகத்திலிருந்து தொலைவில் செல்லக்கூடிய வாழ்க்கை. இந்த 12ஆம் இடத்தினுடைய மற்றொரு சிறப்பு அம்சமாக ஒரு ஜாதகர் சிற்றின்பத்தை துறந்து பேரின்பத்தை பெற முடியும் என்றால் 12ஆம் இடத்தின் சுப வலுதான் ஒரு ஜாதகரை பேரின்பமாக, பேரின்பமான ஆன்மீகத்திலே மிகப்பெரிய ஜாதகராக, மிகப்பெரிய நபராக உருவாக்க முடியும். அதேபோல் 12ஆம் இடம் பேரின்ப பாவம் என்பதை விட 12ஆம் இடத்திலே தான் முத்தி உள்ளது. ஒரு ஜாதகருடைய முத்தி சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண முடியலைன்னா கூட நாம் இந்த பிறவியோடு வாழ்க்கையை முடித்து கொள்வது, மீண்டும் மறுபிறவி இல்லாத ஒரு ஜாதகத்தை உருவாக்கணும்னா அது 12ஆம் இடத்தால தான் முடியும். அதனால தான் சகலவிதமான விரயங்களையுமே இப்போ நாம் உரையாடிக்கிட்டு இருக்கக்கூடியது, வார்த்தைகள் கூட 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டது தான். நான் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோகப்படுத்தப்படும் பொழுது அது நல்ல விரயமாகவும், பயனற்று போய் இருக்கும் பொழுது அது நல்ல விரயங்கள் இல்லை அப்படின்றது தான் அமைவு. அந்த அமைவில் 12ஆம் இடம்ன்றது சுபத்தன்மையோட வலுவற்ற கிரகங்கள் அமரும் பொழுது ஜாதகர் தூரதேச வாழ்க்கையை பெறுவார், ஆன்மீக எண்ணங்களை அதிகம் பெறுவார். அதுபோல விரயங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அல்லது விரயங்களிலே ஜாதகர் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய நபராக இருப்பார். விரயம் என்பது ஒரு நாளிலே நம் உடம்பிலிருந்து ஒரு செல் உதிர்ந்தால் கூட அது விரயம்தான். அதனால்தான் யோகிகளும் முனிவர்களும் பழங்காலத்தில் வாழ்ந்த பல ஞானிகள் பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்ததற்கான காரணம் அவர்களுடைய விரயத்தை கட்டுப்படுத்தியதனால். பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய உணவை கூட உட்கொள்ளாமல் சுவாசத்தை மட்டுமே உணவாக உட்கொண்டு சரீரத்தில் இருக்கக்கூடிய செல்களினுடைய சிதைவை குறைத்து அதிக ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார்கள். அப்ப இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமமே ஒரு மனிதனுடைய விரயம், அயனம், சயனங்கள் அனைத்துமே சேர்ந்ததுதான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சிற்றின்பத்தை துறந்து பேரின்பத்தை பெறக்கூடியவர்கள் அனைவருடைய ஜாதகங்களை பார்த்தீங்கனாலுமே இந்த 12ஆம் இடம் சுப ஒழுவோடு இருக்கும். அதனால தான் குருவோ கேதுவோ 12ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டவர்கள் மோட்சப்பிறவியாகவும் ஞானப்பிறவியாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல் 12ஆம் இடம் சுப ஒழுவோடு இருப்பவர்கள் தொலைதூரம் செல்வதற்கான ரீசனே மனிதராக பிறந்த அனைவருமே ஜீவனம் செய்ய வேண்டும், அந்த ஜீவனத்தின் மூலியமாகத்தான் தனது கர்மாக்கள் வெளிப்படும். இதுதான் இயல்பான ஜோதிட கூற்று. இந்த அமைவுகளை தான் பிறந்த இடத்தில் ஜீவனம் கர்மம் செய்ய முடியாதவர்கள் யாரெல்லாம், நாம் பிறந்த இடத்திலே வந்து ஜீவனம் செய்து வாழ்க்கையை வாழ முடியாதவர்களா இருப்பார்கள்னா 5, 9ஆம் இடங்கள் தீதுபட்டவர். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமும் தீதுபட்டவர்கள், 12ஆம் இடமான அயன சயன போகம் விரயஸ்தானம் வலுப்பெற்றவர்கள் தொலைதூரத்துல ஜீவனம் செய்வார்கள். அதுபோல 12ஆம் இடம் சுப வலு பெற்றவர்கள் குரு கேதுதான் மோட்சத்தை கொடுப்பார்கள். அதையும் தாண்டிய சூட்சமமாக ஒரு மனிதன் 12இலே அசுப கிரகங்கள் அமர்ந்தாலும் அவை தூய்மை பெறும் பொழுது ஜாதகர் மோட்சத்தை பெறுவார். இதுதான் விதி. இப்ப 12ஆம் இடம்ன்றது ஒரு மனிதனுடைய முழு விரயங்களும் ஆகட்டும், அதுபோல ஜாதகர்களுடைய பேரின்பத்தை முழுவதுமாக உள்ளடக்கிய ஒரு சூட்சம பாவம் தான் 12ஆம் இடம். லக்ன முதல் பாவமாக ஆரம்பித்து 12ஆம் இடமான முடிவு பாவமாக இந்த 12ஆம் இடம் பெற்றுள்ளது. இப்போ சகலவிதமான பலன்களையும் அனுபவித்தர் ஒருவர் மோட்சத்தை பெறுவார், அதுதான் விதி. சகலவிதமான பலனையும் அனுபவிக்காமல் நேரடியாக லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்தை தொடர்பு பெற்றவர் மோட்சத்தை பெறுவார். இது நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாது. இது ஆன்மீகத்தையும் சயின்டிஃபிக் கால்குலேஷன்லாம் தாண்டி ஒரு மறைமுகமான பலன் உண்டு. ஞானிகளோ யோகிகளோ பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை துறந்தவர்கள், அனைத்தையும் துறந்தவர்கள், பிராண வாயுவை மட்டுமே உணவாக உட்கொண்ட நபர்கள், மேலோகத்தில் பிரபஞ்சத்தை ஆழ்ந்து சிந்தித்த நபர்கள். அப்போ லக்னத்திலிருந்து நேரடியாக மற்ற பாவங்கள் எதுவுமே தொடர்பு கொள்ளாமல் 12ஆம் பாவம் யாரெல்லாம் முழுமையாக தொடர்பு கொள்கிறார்களோ அவர்கள்லாம் ஆன்மீகத்தையும் பேரின்பத்தையும் பெறக்கூடிய நபர். சிற்றின்பம் என்பது தற்சமயம் இருக்கக்கூடியது, சில நிமிடங்களிலோ சில மணிகளிலோ சில நாட்களிலோ அந்த சிற்றின்பமானது அழிந்துவிடும். பேரின்பம் என்பது நிலையான இன்பம், உடம்பில் உள்ள 7 சக்கரங்களை செயல்பாட்டில் கொண்டு நேரடியாக மோட்சத்தை பெறுவது அந்த 12ஆம் இடம். அந்த அமைவுகள் போதும். இந்த 12ஆம் பாவத்தில் இன்னும் நிறைய சூட்சமங்கள் இருக்கு. ஏனென்றால் மனிதனுக்கு நிரந்தர இன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவன்றதுனால அதுல மைனூட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம பொதுவாக 12ஆம் இடத்துல தூரதேச வாழ்க்கை உள்ளது, சுபத்தன்மையோட ஒரு தூரதேசத்திலே ஜீவனம் செய்வார். அதே போல் ஜாதகருடைய விரயங்கள் இந்த 12ஆம் பாடத்திலே 12ஆம் இடத்திலே
முடிவு செய்யப்படுகிறது. அதனால தான் சனி பகவான் கோச்சாரத்துல 12 வரும்பொழுது கிரக சனியாக ஜாதகருடைய எச்சங்களின் மூலியமாக செலவு செய்ய வைப்பார். ஜாதகர் மனசுல என்னென்னலாம் இருந்திருக்கும், பெரிய ஆடம்பர வீடு வாங்கணும், ஆடம்பர கார் வாங்கணும், ஆடம்பரமான பொருள்கள் வாங்கணும்ன்ற எச்சம் முன்பு இருந்திருக்கும். சனி பகவான் 12 வந்தனையும் டக்குன்னு கடனை வாங்கி கார் வாங்குவார், வீடு கட்டுவார், அல்லது வசதியான பொருட்களை வாங்கி செலுத்துப்பார். அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு ஜென்ம சனியாக வரும்போது நாம் தவறு செய்து விட்டோம் என்ற எண்ணத்தை தோற்றுவிப்பார் சனி பகவான். அந்த மகையில் 12ன்றது விரயம். அந்த மகிழ் 12 சூரியன் அமரும்பொழுது ஜாதகர் கண்டிப்பாக சூரியன் அரசர் அரசாங்கம் தந்தை காரக கிரகம் என்பதனால விரயத்தை காரகத்தின் ரீதியாக கொடுப்பார். ஆதிபத்தியன்றதே விரயம் தான். 12 எந்த கிரகம் வந்தாலும் ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா விரயம் அல்லது தொலைதூர பயணம் இந்த அமைகளை தான் கொடுக்க போகிறது. ரெண்டு விஷயம், ஜாதகர் சூரியன் 12 அமையும் பொழுது லக்னாதிபதிக்கு அவர் வரைவாக சூரியன் அமரும்பொழுது வெளிநாடு தூரதேச வாழ்க்கையில ஜீவனம் செய்வார். தந்தைகளின் மூலியமாக அதிக செலவு அதிக இழப்புகள் வரும். அரசாங்கத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில ஜாதகருடைய விரயங்கள் போய் சேரும். சந்திரன் 12 பயணங்கள் ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்கள் செய்யக்கூடியவர், ஆன்மீகத்திற்கு பயணம் அதிகம் மேற்கொள்ளக்கூடியவர்கள், தாயின் மூலியமாக நல்ல ஒரு சுபநிலைகளை அனுபவிக்கக்கூடிய ஜாதகர். இதுல நம்ம பொதுவான விதின்றதுனால ஒரு தோராயமா சொல்றோம். உங்களுடைய சந்திரன் ஆதிபத்தியம் என்ன, அதே போல் சந்திரனுடைய நிலை அங்கு என்ன, இதை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். இது ஒரு பொதுவான அமைவுகள் தான். இந்த அமைகளில் சந்திரன் 12 இருக்கும்பொழுது தொலைதூர பயணங்களில் ஆதாயம், தொலைதூர பயணங்களிலே ஜாதகர் அதிக ஈடுபாடு கொண்டவர், மகிழ்ந்துகளின் மூலியமாக பயணம் செய்யக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார். தந்தைகள் தாய் அல்லது பெண்களின் மூலியமாக ஜாதகர்களுக்கு இழப்புகள் அல்லது பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படும். செவ்வாய் 12 நிலவலன்களை மூலியமாக விரயங்கள் ஏற்படும். இதுபோல கால்நடை விரயங்கள் ஜாதகருக்கு ஏற்படும். 12 இடத்திலே செவ்வாய் அமரும்பொழுது தாமதப்பட்ட திருமண வாழ்க்கையையும் குறிக்கும். ஜாதகருடைய மனநிலை எப்பொழுதுமே எரிச்சல் மிக்க மனநிலைமையாக ஜாதகர்களுக்கு அமையும். ராகு 12 இருக்கும்போது தொலைதூர வாழ்க்கை, தொலைதூர ஆதாயம், தொலைதூரத்திலே சென்று ஜீவனம் செய்வது, தொலைதூரத்திலே சென்று ஆதாயங்கள் தேடுவது, இது போன்ற அமைவுகள் ஏற்படும். குரு 12 அமையும் போது, குரு பகவான் 12 மறையும் பொழுது ஜாதகருக்கு வெளிநாடு தூரதேச வாழ்க்கை, தூரதேச ஆதாயம், ஜாதகருடைய கல்வி மேன்மைகள் வெளியிலே அதிகமாக பேசப்படும், அதிகமாக பாராட்டப்படும். சனி பகவான் 12 அமையும் பொழுது திரவிய நாசங்கள், திரவிய லாபம் இல்லாத நிலை, திரவியம் சார்ந்த ஆதாயம் இல்லாத நிலைகள் ஏற்படும். புதன் 12 கல்வி, இது போன்ற அமைவுகள், கல்விகளிலே மந்தம், கல்விகளில் தடை, அல்லது ஜாதகர் தொலைதூரம் சென்று கல்வி கேட்பது, தொலைதூரம் சென்று ஆதாயங்கள் செய்வது, ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கம்மியாக இருக்கோ, அல்லது தொலைதூரங்களில் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகரித்து கொடுப்பார். கேது 12 அமையும் போது மோட்சம், ஞானம், இது போன்ற அமைவுகளில் தூக்கம் இல்லாத நிலை ஆரம்ப காலங்களில் ஏற்படும். அதிக ஆராய்ச்சி மனப்பன்மை ஏற்படும். கற்பனை உலகத்திலே அதிகம் திளைக்கக்கூடிய நிலை ஏற்படும். சுக்கரன் 12 மறையும் போது மறைமுகமாக அல்லது தொலைதூரங்களில் சிற்றின்பத்தை அதிகம் ஈடுபடக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார். ஸோ நாம் ஏன் அதிகமாக ஒரு கிரகத்தை பற்றி சொல்லலைன்னா, காரணம் அங்கு ஆதிபத்திய ரீதியான பலனும் காரக பலனையும் பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும். சுக்கர லக்னத்திற்கு யார், சுக்கரன் அமர்ந்த நிலை என்ன, சுக்கரனுடைய ஆதிபத்தியம் என்ன, இதையெல்லாம் பொறுத்து தான் நம்ம பலன் சொல்லுன்றதால இந்த வீடியோவில் நம்ம பொதுவான பலனாகத்தான் பார்த்துருக்கோம். சுய ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல் பலனானது கண்டிப்பாக உண்டு. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது வேறு எதுவும் கன்சல்டேஷன் வேணும்னா நேரடி கன்சல்டேஷன் குரோம்பேட் லொக்கேஷனில் இருக்குது, டைரக்ட் விசிட் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஆன்லைன் மூலியமாகனா வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். வாழ்க வளமுடன், நன்றி.